உலகின் தொன்மைமிக்க மொழியான தமிழ்மொழியின் மரபை பாதுகாத்து வளப்படுத்துவது 130 கோடி இந்தியர்களின் கடமை. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையேயான தொடர்பு 12 காலமாக நீடிக்கிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பழங்குடியின சிறுவர்களின் திறமைகளை மேம்படுத்த 100 வில்வித்தை பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா தகவல். இரண்டாவது ஆசிய உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வண்ணமிகு நிகழ்ச்சிகளுடன் கத்தாரில் இன்று தொடங்குகிறது.